உக்ரைன் யுத்தம் கொஞ்ச ரஷ்யா ஆயுத சிக்கிக்கும் அப்படின்னாங்க ரெண்டே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு நியூஸ் ரொம்ப பேசப்பட்டுச்சு என்ன அப்படின்னா ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெளியில எடுத்ததுக்கு காரணமே இவர்கள் கிட்ட ஏவுகணை பற்றாக்குறை வந்துருச்சு அறநூறு தான் மொத்தத்துக்கே இருக்குது அறநூறை உக்ரைன் யுத்தத்துக்கு பயன்படுத்திட்டு ரஷ்யா மத்த எதிரிகளை சமாளிக்க வேடிக்கை பார்க்க போறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குரிய போட்டாங்க ஒட்டு மொத்தமா ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரென்த்தையே சேலஞ்ச் பண்ணார்கள் ஆனா இதெல்லாம் உருண்டோடி பல நாட்கள் ஆச்சு வாரத்துக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு நாட்கள் கணக்கு இப்ப நேர கணக்குல மிசைல் மலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு உக்ரைன்ல ரஷ்யா அந்த அளவுக்கு தீவிரமான தாக்குதல் ஆயுத பற்றாக்குறை இருந்தது என்னமோ உண்மைதான் ஆனா ரஷ்யா போன்ற நாடுகள் வாங்கி அவங்க ஷெல்ஃப்ல அடுக்கலை அவர்களே உற்பத்தி பண்ணி அடுக்கிறார்கள் அதனால் ரொம்ப சுலபமா அவங்கனால உள்ளுக்குள்ள அதாவது டிஃபென்ஸ் செக்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வர முடியுங்கிறது ஊர் அறிஞ்ச உண்மை இருந்தாலும் நாங்கள் கிழிச்சுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மேலை நாட்டு ஏஜென்சிகள் எழுதி தள்ளினாங்க அந்த கிழிச்ச லட்சணம் இன்னைக்கு வரையும் யாரை ஹீரோ அப்படின்னு தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கார்களோ அந்த ஹீரோ தன்னை தலைவர் ஜலன்ஸ்கியே போட்டோ அடைச்சிட்டார் போட்டோ அடைச்சது மட்டும் இல்லாமல் மேலை நாடுகளை பார்த்து திட்டாத குறை தான் இவ்வளவு நாள் ஆயுதங்கள் கொடுங்க முதலெல்லாம் உரிமையாக ஆயுதங்கள் கொடுங்கன்னாரு அப்புறம் ஆயுதங்கள் கொடுங்கன்னு கெஞ்சினாரு இப்போ நீ ஆயுதம் கொடுத்த லட்சணத்தை பாடுறாடே அப்படின்னு சொல்லி கிழிச்சு ஜலன்ஸ்கியை தொங்க விட்டார் அந்தளவுக்கு நிலம மோசமாயிருச்சு ஏன் இவ்வளோ தூரம் ஜலன்ஸ்கி வளர்றாரு அப்படின்னா அவரே சொல்லியிருக்காரு கடந்த மாதம் முப்பது நாள் மட்டும் ரஷ்யா எங்க மேல தாக்குதல் நடத்தினோட விவரங்கள் ஆயுத பட்டியல் விவரங்கள் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காரு இதை ரஷ்ய இராணுவமே ரிலீஸ் பண்ணல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சுமார் முந்நூறு ஏவுகணைகள் முந்நூறு ஆளில்லா விமானங்களை எங்க மேல பயன்படுத்தி இருக்காங்க கார்கிவ் ஒடிசா டீப்ரோ போன்ற பல பகுதிகள் இரவு முழுவதும் தொலை தான் இவங்களுக்கு வேலையே நிலா மேலே வருதோ இல்லையோ ரஷ்யாவோட ஏவுகணை மேலே வந்துடுது ராத்திரி நேரம் அப்படிங்கிறது எப்படா முடியுங்கிறது ஒவ்வொரு உக்ரைனியனும் பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிருக்காரு இந்த மொத்தம் அறநூறு வான்வெளி தாக்குதல் மட்டும் கிடையாது சுமார் மூவாயிரத்தி இருநூறு கைடட் பாம்ஸை யூஸ் பண்ணிருக்கு ரஷ்யா அப்படின்னு ஒரு பெரிய எண்ணிக்கையை கொடுத்துருக்காரு இவர் பதிலுக்கு எவ்வளவு பண்ணாரு அப்படிங்கிறத சொல்லலை அதுக்கு பதிலாக ரஷ்யாவோட ஆயுதங்களை சப்ளை செய்யின யாராலையும் தடுக்கவும் முடியாது துண்டிக்கவும் முடியாது இத பல வருடமா ரஷ்யா நிரூபிச்சிருச்சு அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு ஏறக்குறைய உக்ரைன் யுத்த ஆரம்பிச்சர்ல சொல்ல வராட்டுக்கு ஆனால் முதலாம் உலக பொருள இருந்தே சொல்லியிருக்கலாம் தைரியமா அங்கேருந்து பிரிஞ்சு வந்த ஆட்கள் தானே ஏதோ சொல்லல பரவாயில்ல இதையாச்சும் சொன்னாரே அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை சொன்னதோட நிறுத்தி இருக்கலாம் தான் பெரிய விஷயமே பண்ணிட்டாரு நீ சப்ளை செய்யணி துண்டிக்கல ஆயுதங்கள் உள்ளுக்குள்ள பம்ப் ஆகுது அட்லீஸ்ட் நீயாச்சும் பம்ப் பண்ணலாம் ரஷ்யாவோட வேகத்துல கொஞ்சம் கூட நீ கிடையாது ரஷ்யாவை பார்த்து கற்றுக்க எப்படி ஆயுதங்களை விரைவா தயாரிக்கிறது அப்படின்னு சாராம்சத்தோடு உடச்சிட்டாரு அவங்க ஊர்ல உள்ள எல்லா டெலகிராம் சேனல்களும் எப்படி ஆயுதங்கள் தயாரிக்க கத்துக்கங்கடா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிருச்சு இது வந்து ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இந்த அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா பைடனோட எலெக்ஷனை நேரடியாக சேலஞ்ச் பண்ற மாதிரி ஆகிப்போச்சு ஜெனன்ஸ்கி அப்பப்ப வார்த்தையை விட்டுருவாரு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கக்கூடிய பதட்டமோ டென்ஷனோ கிடையாது இறக்கி விட்ட நீந்தான அப்படிங்கிற அந்த எகத்தாலத்துல ஒன்று ரெண்டு வார்த்தையை நேரடியா விட்டுருவாரு ஐரோப்பிய தலைவர்கள் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க அமெரிக்கா தனியா கூப்பிட்டு கண்டிக்குது அப்படிங்கிறாங்க ஐரோப்பிய தலைவர்களை பொறுத்தவரை வெளிப்படையா வந்து அங்க என்ன பிரச்சனை நடக்குது தெரியுமா அப்ப இதெல்லாம் சகஜம் இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அமெரிக்காவை பொறுத்தவரை ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பார்கள் ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு டசன் கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம்லாம் தனியாக கூப்பிட்டு மண்டல தட்டியிருக்கும் ஆனால் இந்த விவகாரத்தை எப்படி கையாள போகிறார்கள் அப்படிங்கிறது இப்போ பெரிய ஒரு சவாலாக போச்சு ஏன் அப்படின்னா பைடனை பொறுத்தவரையும் இப்போ ரிலீஸ் பண்ண அறுபத்தோரு பில்லியனு பெரிய அளவு மைலேஜ் பெரிய அளவு சாதனை அப்படின்னு நினச்சாரு அந்த சாதனை தனக்கான மைலேஜாக மாறும்னு நினைச்சாரு ஆனால் அது அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது அதை வச்சு நான் மஞ்சள் குளிக்கவே முடியாது அப்படின்னு ஜலன்ஸ்கி கத்திக்கிட்டே இருந்தாரு ஆனா இந்த அறுபத்தோரு பில்லியனை வச்சு லோக்கல் எலெக்ஷன்ல நீ மட்டும் மைலேஜ் தடப்பறியா நோ அப்படின்னு வீம்புக்குன்னே பண்ண மாதிரி இருக்கு ஜலன்ஸ்கியோட செயல் இதே மாதிரி வெள்ளை மாளிகையை வீம்புக்குன்னு பண்றான் சாமி அப்படின்னு பைடன் புரிஞ்சுக்கிட்டாரு வெள்ளை மாளிகையை போட்டு விட்டுச்சு அப்படின்னா கதை இங்க வேற மாதிரி மாறும் உடனே ஜலன்ஸ்கியை கட்டி தலைக்கெல்லாம் தொங்க விடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஒரு காலத்துல வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆயுதம் கேட்கும்போது இங்கே பார் புரிஞ்சுக்கோ அப்படின்னு பைடன் கத்துனாரு அப்படின்னு சொல்லி எல்லா ஏஜென்சியும் பதிவு பண்ணார்கள் அதே போல ஒரு சவுண்டு ஏறும் பைடனுக்கு அப்புறம் அவரே சரி ரைட்டு நம்மளோட கூத்து கோமாளி தானே அப்படின்னு சொல்லி அடங்கிடுவார் அந்த விவகாரம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு என்ன கூடுதலான டென்ஷன் வரும் அந்த இடத்துல ஹீட்டு கிரியேட் ஆகும் அப்படின்னா அமெரிக்காவோட எலெக்ஷன்கள் தான் அமெரிக்க எலெக்ஷன்ல ரஷ்யா இறங்கி வேலை செய்யுது வேலை செய்யுதுன்னு ஒவ்வொரு தடவும் குற்றச்சாட்டு வரும் விசாரணை கம்மிஷன்லாம் போட்டிருக்கார்கள் அமெரிக்காலேயே நடக்கக்கூடிய இழுபறி விசாரணை அது நடக்குதா நடக்கலையானே தெரியாது அப்படி ஒரு விசாரணை கமிஷன் போட்டு அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி ஒவ்வொரு வருடமும் கடந்து போகும்போது இந்த வருட தேர்தல் நான் வாய்ப்பே இல்லை ரஷ்யா இறங்கி உக்ரைனுக்குள்ளே வேலை செய்யுது அது அப்படியே அமெரிக்க தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு அங்கே உள்ள சின்ன குழந்தை கூட சொல்லிட்டு போயிடும்